குக்கரில் நம்ம இன்றைக்கி வந்து சமைக்க போகிறோம் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபீல் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். அதை வந்து சூப்பராக வந்து நம்ம வந்து சரி பண்ணிடலாம். நான் இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு குக்கர் வாங்கினேன். அப்போ வாங்கும் போது தான் பார்த்திங்கன்னா அந்த பாத்திரம் வைக்கிற கடையில் தான் இந்த டிப்ஸ் வந்து எனக்கு சொன்னாங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதாஸ் குக்கிங் அண்ட் பிளாக் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து பெண்களுக்கு தேவையான ஒரு சில குட்டி குட்டி டிப்ஸ் அப்படின்னு வந்து சொல்லணும். ஓகே, அந்த குட்டி குட்டி டிப்ஸும் பார்த்தீங்கன்னா நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு டிப்ஸாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் பசங்களோட பெல்ட்டு, அதுக்கப்புறமா ஹஸ்பண்டோட பெல்ட்டு இந்த மாதிரி வந்து நம்ம வச்சுருப்போம். அது மாதிரி வச்சுருக்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து கழட்டி போட்டுருவாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். எப்படி தான் வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாலுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு பொருள் எடுக்கும்போது கலைஞ்சி இந்த மாதிரி வச்சுருவாங்க. அதை பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி நான் கொஞ்சம் இதை எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த ஒரு டிப்ஸ் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு கம்பி கொடுத்துருப்பாங்க, அதை வெளி சைடாக வந்து நம்ம தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறமா உள் சைடாக பார்த்திங்கன்னா அந்த பெல்ட்டை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து எடுத்துடலாம். எந்தளவு வந்து குட்டியாக்க முடியுமோ அந்தளவு வந்து நம்ம குட்டியாக்கலாம். கொஞ்சம் பெருசாக வேணாலும் பார்த்திங்கன்னா நம்ம பெருசாக எடுத்துக்கலாம். அதை அப்படியே வச்சிடலாம். இப்போ வச்சதுக்கப்புறமா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த முனையிலேருந்து பார்த்திங்கன்னா நல்லா குட்டியாக வந்து நம்ம சுருட்டிக்கலாம். பசங்க வந்து டெய்லி வந்து ஸ்கூலில் கொடுக்குற பெல்ட்டு தான் கட்டிட்டு போவாங்க. அவங்களோட பெல்ட்டில் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எப்போதுமே அவங்க கலைச்சி போட்டுருவாங்க. நான் அதனால் சரி இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம வந்து ரோல் பண்ணியாச்சு. ரோல் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டே வந்து ரோல் பண்ணோம் இல்லையா, அது உள்ளே பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே வந்து நம்ம வந்து வச்சிடலாம். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு எந்தளவு வந்து சைஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அது நம்ம ரோல் பண்ணதை அது உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் வந்து நம்ம எப்படி போட்டாலுமே பிரியவே பிரியாது. நம்ம இதை வந்து ஒரு பாக்ஸில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம எங்கே நினைக்கிறோமோ அங்கே கூட நம்ம வச்சுக்கலாம் இதை. இப்போ நம்ம வெளியிலேயே வந்து எங்கேயாவது ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிற டைம்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பேக்குள்ளே இருக்கும்போது அப்படியே அது பிரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பசங்களுக்கு கண்ணில் படுற மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து அவங்க வச்சுட்டு தேட செய்வாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு வேஸ்ட்டு வாட்டர் பாட்டில் இருக்கும், இதை வந்து நாங்கள் ஊருக்கு போகும்போது எடுத்துகிட்டு போவோம். அந்த பாட்டிலில் இந்த மாதிரி மாட்டி நம்ம வந்து செல்ஃபில் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எப்போ தேவையோ பார்த்திங்கன்னா அப்போ வந்து அதை எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் டிப்ஸாக என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து மசாலா பொருள்லாம் வந்து நம்ம வந்து கிச்சனில் வச்சுருப்போம். இந்த மாதிரி மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வந்து கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஏன்னா மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா நிறைய டிஷ்க்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி நிறைய வாங்குற டைமில் பார்த்திங்கன்னா அதோட நிறமும் மாறி போயிடும். ஒரு மாதிரி வந்து அதிலேருந்து ஒரு ஸ்மெல் வரா மாதிரி இருக்கும், அடித்த ஸ்மெல் வரா மாதிரி. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி சால்ட்டு தான் எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாங்கி பிரித்து ஃபஸ்ட்டு கொட்டுறோம் இல்லையா, அந்த டைம்லேயே நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதிரி மடித்த ஸ்மெல்லும் வராது, அதுக்கப்புறமா வந்து கலரும் வந்து மங்கி போகாது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதே மிளகாத்தூள் பாக்கெட்டு நான் பிரிச்சுட்டு இது வந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து குப்பையில் தூக்கிப்படலை. நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் இதையும் கூட நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ரெண்டு சைடு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் சில்லி பவுட்ரு அப்படின்னு மட்டும் இருக்குது இல்லையா, அதை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். குட்டி பாக்ஸாக இருந்தால் இந்த மாதிரி வந்து நம்ம சுத்தமாக வாஷ் பண்ணி நல்லா காய வச்சுட்டு அந்த பாக்ஸில் மாட்டி வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து மிளகாத்தூள் கொட்டி வைக்கும் போது பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து மிளகாத்தூள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி பார்த்திங்கன்னா மிளகுத்தூள், சோம்புத்தூள், சீரகத்தூள், எண்ணெய் தூள் வேணாலும் பார்த்திங்கன்னா நம்ம இதே மெத்தடை அந்த பாக்கெட்டை கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் பார்த்திங்கன்னா இதுக்காக வந்து தனியாக வந்து பேப்பரில் எழுதிட்டு ஒட்டிட்டு அதுக்கு மேலே செல்லோடேப்லாம் ஒட்டி ஒட்டே செய்வாங்க. ஏன்னா வந்து அது பிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுனால நம்ம டைரெக்டாக இந்த மாதிரி கவரில் வரதே நம்ம கட் பண்ணி அந்த பாட்டிலில் கவர் மாதிரி நம்ம மாட்டி வச்சோம் அப்படின்னு சொன்னால் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அழகாக கழட்டிட்டு கூட பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கவர் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து பிஞ்சு போகாது. நீங்கள் குட்டி பாக்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து சின்ன பாக்கெட்க்கு வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி மாட்டிக்கலாம். கொஞ்சம் பெரிய பாட்டில் அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பாக்கெட்லாம் நம்ம வாங்கி கூட யூஸ் பண்ணி அந்த மாதிரி வந்து நம்ம மாட்டி வச்சுக்கலாம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நெக்ஸ்ட் டிப்ஸாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஊறுகாய் பாட்டிலில் நிறைய ஊறுகாய் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பழக்கம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற டைமில் நம்ம ஊறுகாய் வந்து டெய்லி வந்து யூஸ் பண்ண மாட்டோம், என்றைக்காவது வந்து தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி வந்து கொஞ்சம் நாள் போட்டு நம்ம ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து கருப்பாக இருக்க மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி வந்து பூசணம் பூத்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்க மாதிரி இருக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாகவே வந்து ஊறுகாய் பாட்டிலில் இந்த மாதிரி ஸ்பூனை வந்து நம்ம சேர்க்கக்கூடாது. நமக்கு ஊறுகாய் வந்து எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் வந்து நம்ம ஸ்பூனால் எடுத்துகிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து ஸ்பூன் போடுறதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து மேலே இருக்கிற அந்த வெள்ளை மாதிரி படிகிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஊறுகாய் மேலே ஃபுல்லாகவே கருப்பாக வந்து படிஞ்ச மாதிரி ஆகிடும், அதையும் பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணி. ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டு ஊறுகாய் பாட்டிலில் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்பூன் போட்டுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ளீஸ் மறக்காமல் வெளியில் எடுத்துருங்க. நீங்கள் யூஸ் பண்ணும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நெக்ஸ்ட் டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீட்டு குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம பால் கொடுக்குற வழக்கம் இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ மழைக்காலம் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா வெறுமனே நம்ம பால் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் சளி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ அந்த பால் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் வந்து கொஞ்சமாக பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து காரம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பசங்க வந்து குடிக்க மாட்டாங்க, அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பாலை வந்து நல்லா வந்து காய்ச்சி கொதிக்க வச்சு நல்லா வடிகட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆற்றி நம்ம பசங்களுக்கு கொடுக்கும்போது, இந்த மழைக்காலத்தில் இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா வறட்டு இருமல் ஏதாவது இருந்தாலுமே சரியாயிடும், சளி இருந்தாலும் பார்த்திங்கன்னா சரியாயிடும், நோய் எதிர்ப்பு சக்தியும் பசங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இது கூடவே வந்து சுக்குப்பொடியும் சேர்க்கலாம். ஒரு நாளைக்கு மிளகு பொடி, ஒரு நாளைக்கு சுக்குப்பொடி, அந்த மாதிரி கூட நம்ம வந்து கலந்து கொடுக்கலாம். ஏன்னா டெய்லி ரெண்டுமே சேர்த்து கொடுத்தோம் அப்படிங்கும்போது காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நம்ம வந்து இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து நான் குக்கர் வாங்கும் போது பாத்திர கடைக்காரர் தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது வந்து சொன்ன டிப்ஸ். நான் வந்து இன்றைக்கி ஒரு புது குக்கர் தான் வாங்கியிருக்கேன். அப்போ வாங்கும் போது பார்த்திங்கன்னா இப்போ அந்த குக்கர் வாங்கினாவே பார்த்திங்கன்னா வந்து எப்போதுமே வந்து நம்ம மட்டன் வேக வச்சாலும் தண்ணி ஃபுல்லாகவே வழிஞ்சிருது, அதே மாதிரி வந்து பருப்பு வேக வச்சாலுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வழிஞ்சிருது, இது என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க நம்ம வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வால்வ் இருக்கும் இல்லையா, அதுக்கப்புறமா நம்ம வந்து குக்கர் வெயிட்டு போடுவோம். அந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம அப்ளை பண்ணி வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த பிரச்சனை வந்து சுத்தமாக இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டு குக்கர் பழைய குக்கராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் புது குக்கர் வாங்கினாலும் பரவாயில்ல, அல்லது வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் ஃபுல்லாகவே வந்து நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு நாள் கழிச்சு நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சனை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா குக்கர் வச்சுருந்தோம் அப்படின்னாவே பெரிய பிரச்சனையே பார்த்திங்கன்னா இந்த பொங்கி வழியிற பிரச்சனை தான். அடுப்பும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா அடுப்பு சைட் இருக்கிற அந்த செவரும் பார்த்திங்கன்னா பருப்பு தண்ணி மட்டன் தண்ணி இந்த மாதிரி அடித்து வந்து வீணாகிடும். அதை க்ளீன் பண்ணுறது பெரிய வேலையாக இருக்கும் நமக்கு. கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் டிப்ஸாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து உப்பு ஜாடியெலாம் அந்த மாதிரி வச்சுருப்போம். இப்போ மழைக்காலம் அப்படிங்கிறதுனால நம்ம எப்படி தான் வந்து அதை சேஃப்டியாக வச்சுருந்தாலுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து ஈரம் வந்து போத்த மாதிரியே இருக்கும் நமக்கு. அதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம வீட்டில் வந்து எப்போதுமே நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற அரிசி இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு பத்தரிசி அந்த மாதிரி வந்து நம்ம இதில் போட்டு சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணி குக்கிற பிரச்சனையே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கொஞ்சமாக உப்பு இருக்குது, அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக வந்து அரிசி போட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் உப்பு வந்து கொட்டி வைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இது போதுமான அளவாக இருக்குது. இப்போ இந்த பேக்கெட் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வச்சிடலாம். இதை வந்து வேறு ஏதாவது ஒரு பொருள் கூட நம்ம சேர்த்து வச்சோம் அப்படின்னு சொன்னால் பிரித்து அப்படியே கொட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை வந்து எவ்வளோ சூப்பராக வந்து நம்ம வந்து ரப்பர் பேண்ட் கிளிப் இல்லாமல் வந்து நம்ம சூப்பராக வந்து ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக்கெட் எடுத்ததுக்கப்புறமா ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம வந்து நல்லா வந்து அதை மடித்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம வந்து எடுத்தாச்சு பாருங்கள். ட்ரையாங்கிள் ஷேப்பில் செஞ்சதுக்கப்புறமா பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ரோல் பண்ணணும். முன்னாடி ரோல் பண்ணக்கூடாது, பின்னாடி ரோல் பண்ணிவிட்டு அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ரெண்டு சைட் இருக்கும், அதை வந்து லைட்டாக வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி ஒரு முடிச்சு மாதிரி இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னு சொன்னாவே வந்து சூப்பராக நமக்கு ஒரு பேக்கெட் மாதிரி வந்து ரெடி ஆகிடும். இது வந்து பிரியவே பிரியாது, சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா டிப்ஸுமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது ஒரு டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஓகே தான். கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.